யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை இரண்டாம் நிலை காவல்துறை இருக்குல்ல, அதில் பாஸ் ஆகிருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப சல்யூட், வணக்கம். நீங்கள் போயிட்டு நல்லா யூனிஃபார்ம் சர்வீஸ் நல்லபடியாக பண்ணுங்கள், நேர்மையாக இருங்க. உங்களை நான் வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாங்க ட்ரைனிங் பண்ணவொன்னே எப்படி பண்ணணும், எளிய ஃப்ரெண்ட்ஸில் எப்படி பண்ணலாம், அதாவது உடம்பு முடியாமல் போகிறது, இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த பிரச்சனை வராது. ட்ரைனிங் சென்டரில் எப்படி நடந்துக்கிறணும் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நானும் ட்ரைனிங் தான் பண்ணி முடிச்சிருப்பேன், என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டாவது கமாண்டோ ட்ரைனிங் அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ முடிய போது எங்களுக்கு ரெண்டு வீக் தான் இருக்குது, அதான் நான் வீடியோ உங்களுக்கு நான் சரியாக போட முடியல. ஓகேயா, இப்போ ஜங்கல் கேம் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்குது. இது ஜங்கல் கேம் வந்த இடத்துல எனக்கு ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்ற இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ 10 நாள் தான் இருக்குது, என்னால் உங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு யூஸாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பெருமை. ட்ரெனிஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிற எல்லாரும் இளைஞர்களும் பயப்பட தேவையில்லை, இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன சாமான் வாங்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, இந்த சாமான் உங்களுக்கு இன்னும் அதில் படு போட்டிருப்பாங்க, பட் உங்களுக்கு தெரியலன்னா பெரியவா சொல்கிறீங்களா, சொன்னேன்னா ரொம்ப பெரிய வீடியோ வாய்ப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் அதை சொல்லலை உங்களுக்கு. நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறத கரெக்டாக நீங்கள் சாமானை வாங்கிக்கிறங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பெட்டின்னு இருக்கும், இரும்பு பெட்டி வாங்கிக்கிறங்க. ஏன் இரும்பு பெட்டி வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பெட்டி இருந்துச்சுன்னா எலிகள் தொல்லை, அதாவது கண்டிப்பாக நீங்கள் கேம்ப் எங்கே போனாலும் இங்கே திங்கிற ஐட்டங்கள் ஏதாவது உள்ள வச்சுன்னா எலி கடிக்க வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பேக்க திறந்து வச்சுட்டு தான் போகணும். ஓகே, அப்போ பாக்ஸ் இருந்துச்சுன்னா பூட்டி போட்டினா எலி போக சான்சஸ் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் திங்கிற பொருளை வச்சுட்டு பயம்லாம் போயிட்டு வந்து இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் டைட் எடுத்து சாப்பிட்டு தெம்பாக இருக்கலாம். ஓகே, அதனால் இரும்பு பெட்டி கொண்டு போகிற சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை பேக்க எடுத்துகிட்டு போனால் கூட பூட்டு வாங்காமல் போயிடாதீங்க. ஏன் பூட்டு எதுக்கு வாங்கிட்டு போக சொல்கிறீங்க சார், அப்போ எல்லோரும் திருடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, அதுக்காண்டி சொல்லலை. நம்ம மறந்தாப்பில் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவோம் நண்பர்களே, அப்போ பக்கத்தில் இருக்கிற சந்தேகப்பட்டு அவங்க மேலே உங்களுக்கு சண்டை சிறுவல் செல் ஆகிடாமல், அப்போ இந்த ட்ரைனிங் ஏன்னா 1 மாதம் ட்ரைனிங் பண்ண போகிறது, நீங்கள் 6 மாதம் அண்டு ப்ராக்டிஸில் 7 மாதம் அவங்களோட இருந்து நீங்கள் பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ளேயே சண்டை அது வந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி இது ஒரு இது சொல்கிறேன். பூட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி எது இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வெளியில் வச்சுட்டு, மற்றபடி இருக்கிற பர்சோ சாம்பல் திங்கிற சாமானோ இந்த மாதிரி ஐட்டங்களை பூட்டி போட்டு நீங்கள் போயிட்டு வரமேல எப்போ டைம் கிடைக்கிதோ எடுத்து வந்து சாப்பிட்டு போவோம்னா பூட்டி போயிட்டு போயிட்டேன்னா இது சேஃப்டியாக இருக்கும். இது போர்ட்ஸில் உள்ள எல்லா இடத்துலையுமே இது நடக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையானது, எங்கேயுமே பூட்டு இல்லாமல் போக மாட்டாங்க. ஓகே, அதனால் ஒரு பூட்டு ஒன்று வாங்கிக்கிறாங்க நண்பர்களே. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படி சொன்னிங்கன்னா, ட்ரைனிங் சென்டரில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கும், ட்ரில், அதுக்கப்புறம் காலையில் பிடி. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எனர்ஜியாக இருக்கும், அது என்ன பண்ண, நீங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் ட்ரைனிங் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ சோம்பேறி அடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஒரு 10 நாள் ட்ரை பண்ணால் கூட நீங்கள் ட்ரைனிங் சென்டருக்கு எந்திரிக்க போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு எந்திரிக்கணும், உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ காலையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணு வந்து 4 மணிக்கும் 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. ஏன்னா போலீஸுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ட்ரைனிங் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சு போச்சு நான் பாஸ் ஆகிட்டேன் ட்ரைனிங் போகணும் அப்படி சொல்லிட்டு, அதனால் நீங்கள் அலாரம் வச்சோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ யாரோ 4 மணிக்கு என்னை உசுப்பி விட்ருங்கம்மா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போயிருங்க. ஓகே, கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஒரு 5 நாள் கஷ்டமாக இருக்கும், 6 நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணு ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா, அப்போயும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். காலையில் சீக்கிரத்தில் எந்திரிச்சு ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த பழக்கத்தை இப்போ கொண்டு ஏன் வர சொல்கிறேன்னா, ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எந்திரிக்கிறோன்னு அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு ஃபிசிக்கலில் ரொம்பலாம் எக்ஸஸ் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஒர்க் அவுட் ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. சிம்பிளாக ஒர்க் அவுட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சிட்டு 400 மீட்டர்னால் ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு மெது மெதுவாக ஓடுங்க. அதுக்கப்புறம் சிட்டப், அதுக்கப்புறம் அப்டவுன், புல்லப்ஸ், இந்த மாதிரி ஒரு 10-20-30 எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா இந்த டச்சு மட்டும் ஒரு 10 நாள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகும்போது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் வராது. ஃபிசிக்கல் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபிசிக்கல் தொல்லை முடிஞ்சு போச்சு. காலையில் ஏன் சார் அதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும், நாங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சு ஃபிசிக்கல் பண்ணவே போதுமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எப்போவுமே ட்ரெனிஷனில் குறைவான பாத்திரம் ஒன்று இருக்கும். காலையில் நீங்கள் எந்திரிச்சு பாத்திரம் போகிறதுக்கோ மக்கள் குளிக்கிறதுக்கோ ப்ரெஸ்ஸாகிறதுக்கோ நீங்கள் சீக்கிரத்துலேயே எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5:30 உங்களுக்கு கண்டிப்பாக கிரவுண்டுக்கு நீங்கள் போயே ஆகணும். லேட்டாக போனால் பனிஷ்மெண்ட்டு ஃபால்ட்டு பனிஷ்மெண்ட் நடக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சோடனே உங்களுக்கு வேலை பார்க்குறது கரெக்டாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் பண்ணோன்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சொல்கிறேன் காலைல எந்திரிச்சு பழக சொல்கிறேன். ஓகே, கிரவுண்டில் இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல அதாவது ஃபுட் ஐட்டங்கள் நல்லா கொடுப்பாங்க போலீஸ்னு எடுத்துகிட்டாவே, ஒரு நாள் நான்வெஜ் வச்சு நான்வெஜ்னு கண்டினியூவாக இருக்கும். 3 நாளோ 4 நாளோ
நான்வெஜ் வச்சு அப்படி சொல்லிட்டு மிக்ஸாக இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு புட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா ட்ரில்லில் கால்சியம் கம்மியாக இருந்தாவோ இந்த மாதிரி ஐட்டம் கம்மியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் முடிஞ்ச அளவுக்கு கால்சியம் டேப்லெட், விட்டமின் டேப்லெட் இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. போகிறதுனால கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ரொம்ப காசுலாம் வராது, ஒரு 500-1000 வரும், வாங்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஒரு மருந்து சாமிங்கன்னா அந்த 6 மாதம் உங்களுக்கு அது கண்டினியூ ஆயிரும். ஃபஸ்ட்டு 1 மாதம் தான், 2 மாதம் தான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துவாங்க. அந்த ட்ரில் எக்ஸஸ் பண்ணணும், லோட் ஆகும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்கா. ஓகே, இதை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு நீங்கள் போலீஸ்க்கு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்குவாடு, அதாவது மொத்தம் ஒரு விங்கு இருக்கும், ஒரு விங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்கோடில் இப்போ உங்களுக்கு செஸ்ட் நம்பர் 5னா உங்களுக்கு முன்னாடி உள்ள செஸ்ட் நம்பர் 4, அதுக்கப்புறம் 6 உங்கள் செஸ்டாக இருக்கு. அந்ததில் உங்களை ஃப்ரெண்டாக நீங்கள் ஆக்கிக்கிறீங்க. ஏன் சார் சம்மந்தமாக நான் ஊர்லேருந்து போகிறேன் அந்த ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமே, அது வந்து ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கிறதா எப்போவுமே இருக்கட்டும். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் பக்கத்து செஸ்ட் நம்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைப்பில் எடுக்கவோ உங்களுக்கு முடியாமல் இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கோ உங்கள் ஸ்குவாடு அவங்க தான் உதவி பண்ண முடியும். இப்போ எனக்கு இப்போ என்னுடைய நான் ஹரியான காரியம் ஒருத்திருக்கான், இப்போ நான் ட்ரைனிங் சென்டரில் இருக்கேன், இப்போ எனக்கு முடியலை காய்ச்சல் என்னால் இருந்தேன், அப்போ என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே அவன் தான் துவைச்சான். அது மாதிரி அவன் காலையில் எந்திரிக்கவே முடியாது சீக்கிரத்தில், அப்போ நான் அவனுடைய வேலையில நான் பார்த்துருவேன். அதாவது வேலைனா ரைப்பில் எடுத்து வைக்கிறது, தண்ணி எடுத்து பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவேன். அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா 7 மாதம் வரைக்கும் உங்களுக்கு முடியல அவருக்கு முடியலன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, அதாவது வர ட்ரைனிங் மண்ட் வந்துட்டு எங்கேயாவது ரைப்பில் வைக்க போகணும் லேட் ஆச்சுன்னா நீங்கள் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சினா 7 மாதம் ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ட்ரைனிங் பண்ணணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கவுன் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறேங்க. அவங்களோட சண்டை போடாதீங்க. தப்பு பண்ணல்ட்டா கூட பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கிட்டு சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணலை சார், நீங்கள் சொன்னதுக்காக நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார், அது நீங்கள் பாருங்கள் நான் தப்பு கண்டிப்பாக பண்ணுங்க, நான் அடுத்த தடவை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே அவங்க யோசிப்பாங்க. ஓகே, அதனால் அவங்க சொல்கிறாங்கள குரு அவங்க எதிர்த்து பேச வேண்டாம். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட் ஒரு நல்லதாக தான் இருக்கும். இப்போ என்னுடைய எனக்கு பெனிஃபிட் என்னை கொடுத்து கொண்டு எடுப்பாங்க, ட்ரெயிலி 10 கிலோ மூட்டை ரோலிங் இந்த மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் பயப்படவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு அது வந்து ஒரு சத்து உள்ளது. ஆனால் இப்போ ட்ரெயினிங் இப்போ அதாவது யார்கிட்டயோ சண்டை போட போராட்டத்துலேயோ ஏதாவது ஒரு போன போட்டத்தில் அந்த எனர்ஜி தாங்க உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கும். அதனால் அவங்க கொடுக்குறது வந்து பனிஷ்மெண்ட் நினைக்காம உங்களுக்கு ஒர்க் அவுட் நினச்சி பண்ணிங்கன்னா உடம்பு ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரைனிங் சென்டரில். அது மாதிரி ஒவ்வொரு சாப்பிட்ற ஐட்டங்கள் கரெக்டாக தூங்குகிற டைம் தூங்கிடுங்க. ரெண்டு முக்கியமானது அப்படி சொல்லுன்னா நிறையா சில்லற காசு எடுத்துகிட்டு போயிருங்க, 1 ரூபா காயின். ஏன்னா ஃபோன் பேசுகிற வீக்லி ஒரு டைம் தான், நீங்கள் ஃபோன் கொண்டு போனால் கூட வாங்கி வச்சுட்டு நாட்டுக்குள்ள மட்டும்தான் பேச ஃபோன் கொடுப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு 1 ரூபா காயின் ட்ரெயினில் 7 கொஞ்சம் நேரம் பேச கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 1 ரூபா காயின் நிறையா எடுத்து போனீங்கன்னா வீட்டில் முக்கியமான அம்மாவோ அப்பாட்ட அம்மா இந்த மாதிரி நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்காண்டி அந்த 1 ரூபா காயின் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இவ்வளோ தாங்க ட்ரைனிங் தமிழ்நாடு போலீஸில். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அது தகுந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்கு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும் அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கொஞ்சம் வைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தாங்க ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ட்ரைனிங் முடித்த பிறகு கசம் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கள போலீஸில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னுடைய எத்தனை பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்களோ அத்தனை பேர் அனுப்பிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ பார்த்து இத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஓகே, அடுத்த வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரலாம். பாய். ஓகே, இப்போ எனக்கு வீடியோ போட முடியல, அதனால் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ எனக்கு ஒரு 15 நாள் நீ ட்ரைனிங் இருக்க முடிச்ச பிறகு அடுத்தடுத்து 3 டேஸ் ஏதாவது ஒரு நல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் வரும். ஓகே, பாய், ஜெய்ஹிந்த்.